ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியும்ல அந்த காலத்திலிருந்து பாரம்பரியமாக செஞ்சிட்ருக்கக்கூடிய நீர் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே சமயத்தில் ஹெல்த்தியும் கூட. நீர் கொழுக்கட்டையாக கரைஞ்சி போயிடுமே அது அப்படின்னு நிறையா பேர் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். இட்லி பாத்திரத்தில் தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறையா பேர் எங்கிட்ட. இது கரையாமல் எப்படி அழகாக செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டைக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த மாவு வந்து நம்ம மீல்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சிங்கிள் பாயில் ரைஸ், அதுதான். ஒரு 3 hours ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப கொரக்கொரன் இல்லாமல் பதமாக பார்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் டிஃபன் ரைஸ் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இதுனா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இல்லை ரெண்டையும் 50-50 மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி ஒரு கடாயில் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சு கிளறணும். இந்த மாதிரி கிளறதுனால தண்ணியாக இருக்க மாவு கொஞ்சம் நல்லா சேர்ந்து கொழுக்கட்டை திரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் கொழுக்கட்டையும் ரொம்ப சாஃப்டாக வாசமாக இருக்கும். இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 1 cup ரைஸ் எடுத்திருந்தால் 2 cup தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். தேங்காய் எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு கொழுக்கட்டை வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொழுக்கட்டை வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தேங்காய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. உப்பு நான் வந்து மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டேன். அந்த மாதிரி உருட்டுற அளவுக்கு கிட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் ஒரு 1.5 liter தண்ணி எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா கொதிக்க விடணும். இப்போ இந்த தண்ணிக்குள்ளே தான் நம்ம கொழுக்கட்டையை வேக வைக்க போகிறோம். அதுதான் நீர் கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. மாவு கொஞ்சம் சூடு ஆறினதும் இந்த மாதிரி குட்டி குட்டி கொழுக்கட்டைகளாக ஒரே சைஸில் திரட்டி எடுத்துக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இந்த மாதிரி தலைபுலன் கொதிக்கும் போது தான் நம்ம கொழுக்கட்டை ஆட் பண்ணோம். அப்போ தான் கரையாமல் சட்டுன்னு வேகும். அதே மாதிரி கொழுக்கட்டை போட்டோன்னே நம்ம வந்து அந்த கரண்டி எதுவும் வச்சு கிளறக்கூடாது. எல்லா கொழுக்கட்டையும் போட்டு வெந்துட்டு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் நம்ம வந்து கரண்டி போடணும் அதில். இந்த மாதிரி நம்ம சேர்த்த கொழுக்கட்டை வெந்து மேலே வரும். அந்த சமயத்தில் பேலன்ஸ் இருக்க கொழுக்கட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு இதில் ஆட் பண்ணி இதே மாதிரி வேக வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ லாஸ்ட்டாக பேலன்ஸ் இருக்கிற கொழுக்கட்டை எல்லாத்தையுமே இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் அடியிலேருந்து ரொட்டேட் ஆகி மேலே வரும். எல்லாமே வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இந்த சமயத்தில் நம்ம கரண்டி போட்டு ஒரு முறை கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தண்ணியில் இருக்க கொழுக்கட்டையை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். எல்லா கொழுக்கட்டையும் கம்ப்ளீட்டாக எல்லா கொழுக்கட்டையும் பிளேட்டில் எடுத்தாச்சு. இதை அப்படியும் சாப்பிட்லாம், நம்ம மசாலா போட்டு தாளிச்சும் சாப்பிட்லாம். நம்ம சேனலில் போட்டிருக்க மசாலா கொழுக்கட்டை லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த கொழுக்கட்டை வேக வச்ச இந்த தண்ணியை வெல்லம் போட்டு சாப்பிட்லாம், உப்பு போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது கொஞ்சம் ஆறுனா திக்காயிடும். அது இப்போ தண்ணியாக தெரியும், கொஞ்சம் ஆறுன பிறகு நல்லா திக்காயிடும். இதை நம்ம 2 cups எடுத்துகிட்டு 1 cup வெல்லம் ஏலக்காய் போட்டு சாப்பிட போகிறோம். 1 cup உப்பு போட்டு சாப்பிட போகிறோம். உப்பு அதிலே இருக்கும், போட தேவையில்லை. சப்போஸ் பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். ஒரு கப்பில் வெல்லம், ஏலக்காய், தேங்காய் துருவல் மூணும் சேர்த்துக்கலாம். இன்னொரு கப்பில் தேங்காய் மாத்திரை சேர்த்துக்கலாம். இதை அப்படியே சாப்பிடலாம். நான் என்ன பண்ணுவேன், இதில் ஆக்சுவலி கொழுக்கட்டை சேர்த்து தான் சாப்பிடுவேன் அப்படியே ஸ்பூனால். அதனால் நான் இதில் வந்து கொழுக்கட்டையை சேர்த்துக்கிறேன்.
சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொழுக்கட்டையும் தண்ணியுமா சேர்த்து சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான நீர் கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பயங்கர டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. சின்ன பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. சூடு ஆறினோன்னே எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கு பேலன்ஸ் கொழுக்கட்டையை மிளகு ஜீரகம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். இந்த அருமையான நீர் கொழுக்கட்டையை நீங்களும் உங்கள் வீட்டில் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ரசீம் ருசீமை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இது பசியும் ருசியும் பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.